சாய்ராம் வணக்கம். நம்ம கமெண்ட் செக்ஷனில் நாமக்கல்லை சேர்ந்த மோகன் என்றவர் கேட்டிருக்கார், எனது மகன் நன்றாக படிக்கிறான், ஆனால் பரீட்சை வந்தால் கூடவே பயமும் வந்துவிடுகிறது, இதனாலேயே மதிப்பெண் குறைகிறது, என்ன செய்வது குருஜி? இந்த பயத்தை போக்க ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் குருஜி. ஓகே ரைட். முதல்ல நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இந்த பள்ளிக்கூடங்கள், இந்த பரீட்சைகள், இது எல்லாமே எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா, ஒரு ஒழுக்க முறைகளுக்காக உருவாக்கப்பட்டது. எல்லாமே ஒரு ஒழுக்கமாக ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்கணுன்றதுக்காக. ஒரு எக்ஸாம்னு எதுக்கு வைக்கிறாங்கன்னா, அவன் எந்த அளவுக்கு அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, எந்த அளவுக்கு அவன் ஈடுபாடோடு இருக்கான்ற தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஸோ இந்த எக்ஸாம் அப்படின்னாலே அது ஏதோ ஒரு பேய் பிசாசு மாதிரி ஒரு பயன்படுத்தி வச்சுட்டீங்க எல்லாருமே. பேரண்ட்ஸை தான் சொல்கிறேன், வேறு யாரும் இல்லை. உங்கள் அப்பா அம்மா என்ன தப்பு பண்ணாங்களோ அதே இருந்து தான் நீங்களும் செய்கிறீங்க, புரியுதுங்களா? ஸோ அப்போது பரீட்சைனாலே இது, நான் இந்த பரீட்சையை நான் மார்க் எடுத்தால் தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல் பர்சன், இல்லை நம்ம ஃபெயிலியர் பர்சன் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடை குழந்தைங்களுக்கு கொடுத்துட்றீங்க. அந்த ஒரு காரணத்தால் மட்டும்தான் இந்த குழந்தைங்க எக்ஸாம்னாலே பயப்படுது, ஓகேங்களா? இது ஒன்றுமே இல்லைங்க, இது எக்ஸாம். எத்தனை பேர் படிக்காத மேதைகளும் உண்டு, படித்த முட்டாள்களும் உண்டு, இது பொதுவான ஒரு விதி தான். ஆனால் இந்த எக்ஸாம்ன்றது பெரிய விஷயம் கிடையாது, ஓகேங்களா? அதே போல் முன்ன இருந்த அந்த கான்சென்ட்ரேஷன்லாம் இப்போ பசங்கக்கிட்ட கிடையாது. பசங்கிட்ட நிறைய டைவர்ஷன் இருக்குது. என்ன காரணம்னா, அது நீங்களும் ஒரு காரணம் தான், பேரண்ட்ஸும் ஒரு காரணம் தான். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டே கிடையாது, அப்போ ஒரு சிஸ்டமேட்டிக் டைமிங் இருந்தது. அந்த டைமிங் அது, இந்த டைமில் என்ன விளையாடணும், இந்த டைமில் என்ன படிக்கணும்ன்றது. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்னை மாலை முழுதும் விளையாட்டுன்னு பாரதியார் பாடினார், ஓகேங்களா? ஆனால் இப்போ அதுக்கெல்லாம் டைம் இருக்கா? டியூஷன், ஸ்பெஷல் கிளாஸ், இந்த கிளாஸு, அந்த கிளாஸு, இந்த கோச்சிங், அந்த கோச்சிங். பசங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எல்லாருமே ரோபோ ஆகிட்டாங்க. இந்த ரோபோட்ஸ் கூட தான் இப்போ நம்ம எல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், புரியுதுங்களா? பசங்களே ரோபோ தான். அந்த ஒரு கண்டிஷனுக்கு உலகமே மாறிக்கிட்டுருக்கு. இதுலேருந்து பசங்களை காப்பாற்றுங்க தயவு செஞ்சு. பேரண்ட்ஸு கொஞ்சம் பசங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுங்க, கொஞ்சம் நீங்கள் ரிலாக்ஸாக உட்காந்து பேசுங்க. அவங்களுக்கு இந்த பயத்தை போக்குறதுக்கு நீங்கள் நிறைய பாசிட்டிவ் எனர்ஜிஸ் கொடுங்க. மார்க் வாங்கினாதான் வாழ்க்கை அப்படின்ற ஒரு எண்ணத்தை அவங்க மனசுலேருந்து எடுங்க. அப்போயும் மார்க் எடுக்க ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா? அது இல்லாமல் படிப்புக்குண்டான தேவதை யாருன்னு உங்களுக்கு தெரியும், சரஸ்வதி. அந்த சரஸ்வதியின் குருவான ஐக்ரீவருடைய அனுகிரகம் இருந்தால் மிகப்பெரிய அளவில் படித்து பெரிய ஆளாகலாம் பசங்களும், ஓகேங்களா? இது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு டிப்ஸு. ஐக்ரீவ மந்திரத்தை பசங்களுக்கு சொல்லி கொடுங்க. சொல்லி கொடுத்து இதை டெய்லி காலையில் ஒரு 12 முறை, சாயந்தரம் ஒரு 12 முறை கண்டிப்பாக சொல்ல சொல்லுங்கள். இதை சொல்ல 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 என்ன ஆகும்னா, அவங்களுக்கு நிறைய நாலேஜ் வளரும், ஓகேங்களா? நிறைய நாலேஜ் வரும், நிறைய மெமரி பவர் வரும், நிறைய கான்சென்ட்ரேஷன் எனர்ஜி பவர் நிறைய வரும். ஸோ பசங்களுக்கு ஒழுக்கமும் வரும், நிறைய ஞானத்தை கொடுக்கக்கூடியவர், ஓகேங்களா? இந்த மந்திரத்தை சொல்கிறேன், டிஸ்பிளினே வரும் பாருங்கள். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகா கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஐக்ரீவம் உபாஸ்மஹே. இது ஐக்ரீவருடைய மிக சிம்பிளான, வெரி பவர்ஃபுல், எனர்ஜெட்டிக் மந்திரம் இது. இந்த மந்திரம் சொல்ல 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 மிகப்பெரிய பலன் கிடைக்கும், ஒரு நல்ல ஒரு அனுகிரகமும் இந்த பசங்களுக்கு கிடைக்கும். கான்சென்ட்ரேஷன் மெமரி எல்லாமே வரும், மார்க்கை பற்றி கவலைப்படாதீங்க, தானாக வர ஆரம்பிச்சிடும். முடிஞ்சால் இந்த மந்திரத்தை ஒரு 108 முறை ஜபம் பண்ணினால் மிக 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 பெரிய ஒரு பலன் இந்த குழந்தைங்களுக்கு கிடைக்கும். பசங்களை பிடிச்சி அமுக்காதீங்க, ப்ரெஷர் கொடுக்காதீங்க, ஈஸியாக சொல்லிக் கொடுங்க, நன்மைகள் கண்டிப்பாக அவங்களுக்கு வரும்.